ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஸ்கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராகோ க்யூபிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போது இந்த ஸ்க்யூப் எப்படி நகரும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சைடு வேஸ்ஸாக எடுத்துகிட்டிங்கன்னா ரைட்டு லெஃப்ட் டாப்பு பேக் இந்த நாலு வேஸில் தான் இதை ரொட்டேட் பண்ண முடியும் இதுக்கு வந்து எயிட் கார்னர் சிக்ஸ் சென்டர்ஸ் இருக்குது எட்ஜஸ் எல்லாம் எதுவுமே இல்லை நம்ம ரூபிக்ஸ் க்யூப்பில் இருக்கிற அதே கலர்ஸ் அண்ட் கலர் ஸ்கீம் தான் இருக்குது ஆனால் ரூபிக்ஸ் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ரூபிக்ஸ் கியூபில் என்ன தான் கலைச்சாலும் உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து மாறாது அதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் கலைச்சிங்கன்னா சென்டர்ஸ் வந்து மாறும் அது ஒன்று தான் இதுக்கு டிஃப்ரெண்ட் இது வந்து த்ரீ பை த்ரீயை விட ரொம்ப ஈஸி இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொல்ல போகிறேன் இந்த ஃபார்முலா தான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அது என்னதுன்னா ரைட் சைட் டவுன் லெஃப்ட் சைட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் சைடப் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் அப் லெஃப்ட் சைட் அப் ரைட் சைட் டவுன் லெஃப்ட் சைடும் ரைட் சைடப் லெஃப்ட் சைடப் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம க்யூபக் கழச்சிடலாம் இப்போது நம்ம இந்த ஸ்கூபை ஃபுல்லாக கலைச்சாச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு சென்டரை சூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் அதை வந்து டாப்பில் வச்சிடணும் டாப்பில் வச்சோடனே என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு பாட்டமில் ஏதாச்சும் ஒயிட் பீசஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பீசஸ் பாட்டம்லேயே இருக்குது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் டாப்பில் இருக்குது உங்களுக்கு சப்போஸ் வந்து எல்லா பீசஸுமே இந்த மாதிரி டாப்பில் இருக்குது ஒரு ஒயிட் பீஸும் பாட்டமில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு சைடை ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வந்து ரெண்டு கீழே வந்திருக்கும் அப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கீழே கிடச்ச உடனே என்ன பண்ணோன்னே சைடாக ஃபேஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்மளுக்கு இந்த மாதிரி பாட்டமில் ஃபேஸ் ஆகிருக்கக்கூடாது சைடில் ஃபேஸ் இருக்கான்னு பார்க்கணும் சைடில் ஃபேஸ் ஆகிருந்துச்சுனா அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி மேலே கொண்டு வரணும் ரொட்டேட் பண்ணுறது இப்படி கொண்டு வரணும் சைடில் இந்த மாதிரி இருக்குது இப்படி கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி நம்ம கொண்டு வரணும் ஒரு கார்னர் கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி இப்போ வந்து நம்ம மீதி மூணாக எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம சால்வ் பண்ண கார்னரை லெஃப்ட்டில் வச்சுக்கணும் லெஃப்டில் வச்சுட்டு என்ன பண்ணோன்னா இந்த ஃப்ரெண்டில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே வந்து ப்ளூ இருக்குது இங்கே ப்ளூ இருக்குன்னா இங்கேயும் ப்ளூ தான் வரும் இங்கே ரெட்டு இருக்குது இந்த கார்னரை மட்டும் பார்க்குறீங்க இந்த சென்டரை பார்க்காதீங்க இங்கே ரெட்டு இருக்குன்னா இங்கே ஆப்போசிட்டில் ஆரஞ்சு தான் வரும் நான் ரூபிக்ஸ் கியூப் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு வரும் ஸோ ப்ளூ ஒயிட் ஆரஞ்சு அந்த கார்னர் பீஸை நம்ம தேடணும் அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஒன்று பாட்டம் லேயர்லேயே இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இடத்துல இருக்கலாம் பாட்டம் லேயரில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அதோட இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் இந்த ரொட்டேட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் பாட்டமில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக மேலே கொண்டு வந்துடலாம் ஒரு மூவ் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாச்சும் இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் லேயருக்கு கொண்டு வந்துடணும் கொண்டு வந்த உடனே அப்புறமா அதை அதோடய இடத்துக்கு கொண்டு வரணும் இந்த பீசஸை இடம் மாற்றுறது வந்து அந்த பசில் எப்படி மூவ் ஆகுதுன்னு நீங்களா தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கார்னர் வந்து ரொட்டேட் ஆகிருக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் கேஸ் இருக்கு ஒன்று ஒயிட் வந்து சால்வ் ஆகிருக்கும் இல்லைன்னா ரொட்டேட் ஆயிருக்கும் ஒயிட் சால்வ் ஆகிருந்துச்சுனா அடுத்த கார்னர் போகலாம் ஒயிட் ரொட்டேட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அதை ரை பாட்டம் லேயருக்கு கொண்டு வந்துடணும் நம்ம சால்வ் பண்ண பீஸுக்கு இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது பாட்டமில் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கொண்டு போகணும் பாட்டமுக்கு கொண்டு போயாச்சு அப்புறமா அந்த பேக் சைடை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பீஸை கொண்டு வந்து பார்க்கணும் இன்னும் நம்மளுக்கு இது சால்வ் ஆகலை ஸோ மறுபடியும் கொண்டு போய் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு இந்த பீஸ் சால்வாயிருக்கு இதே மாதிரி தான் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் உங்களுக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த பீஸ் எப்படி ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பொறுத்து தான் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ரெண்டு கார்னர் முடிச்சிட்டோம் ரைட் வந்து டர்ன் பண்ணிக்கணும் இங்கே என்ன கலர் இருக்குன்னா ஆரஞ்சு ஸோ இங்கேயும் ஆரஞ்சு தான் வரும் இங்கே ப்ளூ இருக்கோ ஆப்போசிட்டில் க்ரீன் இருக்கும் அந்த கார்னர் எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் மாட்டியிருக்கு ஆனால் ரொட்டேட்டாக இருக்குது நம்ம இதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பாட்டம் கொண்டு போனோம் பேக் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணால் கொண்டு வந்துடணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுவும் சால்வ் ஆயிடுச்சு உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சு இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாட்டம் கொண்டு போய் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே கொண்டு வந்துடணும் இப்போது இந்த மூணுமே நம்ம ஈஸியாக சேர்த்துடலாம் இந்த ஃபோர்த் பீஸ் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே மேலே கொண்டு வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி ரொட்டேட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்குது ரெண்டு கேஸுமே இந்த பீஸை கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பீஸை கலைச்சு சேர்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்னதுன்னா ஒயிட் வந்து ரைட்டில் ஃபேஸ் ஆயிருக்கு நம்ம இந்த மூணு கார்னர் லெஃப்டில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைட்டு இந்த பீஸ் வந்து ரைட்டில் ஃபேஸ் ஆகிருக்கு ஒயிட் வந்து ரைட்டில் இருக்குது ரைட்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் பாட்டம் கொண்டு வரணும் ரைட்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் பாட்டம் கொண்டு வரணும் அப்புறமா இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே பேக்கு கொண்டு போயிடணும் பேக்கை கொண்டு போயிடணும் இங்கே இருக்கிற கார்னரை பேக்கை கொண்டு போயிடணும் அப்புறமா இங்கே ஆல்ரெடி சே கொண்டு வந்ததை வந்து மறுபடியும் மேலே ஏற்றிடணும் மேலே ஏற்றிட்டு பேக்கை கொண்டு போன அந்த கார்னரை மறுபடியும் கொண்டு வந்துடணும் இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் செகண்ட் கேஸ் எப்படி இருக்கும்னா ஒயிட் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேஸாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஃபேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மூணு பீசஸ்ஸை ரைட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் மூணு பீசஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்டில் ஃபேஸாக இருக்குது லெஃப்டில் ஃபேஸாக இருந்துச்சுன்னா ரைட் பாட்டமும் கொண்டு வரணும் நம்ம இங்கே இருந்துச்சுன்னா லெஃப்ட் பாட்டமுக்கு கொண்டு வந்தோம் இப்போ ரைட் பாட்டமுக்கு கொண்டு வந்துட்டு இந்த பீஸை பேக்கை கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு வந்த பீஸை மேலே கொண்டு வந்துட்டு பேக்கில் போன பீஸை மேலே கொண்டு வந்துடணும் இது அப்படியே மிரர் கேசஸ் அப்படியே லெஃப்ட்டு ஒன்று கொண்டு வரணும் இல்லை ரைட்டில் கொண்டு வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு சைடை ஃபுல்லாக சேர்த்துட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற கார்னர்ஸை கொண்டு வரப்போகிறோம் இப்போது ஒயிட்டு நம்மளுக்கு கீழே இருக்குது ஒயிட் ஆப்போசிட் எல்லோ தான் இருக்கும் இங்கே எல்லோ கார்னர்ஸை ஃபுல்லாக மேலே இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் இங்கே தான் நம்ம அந்த ஃபோர் மூவ்ஸை யூஸ் பண்ண போகிறோம் இங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேஸஸ் இருக்குது ஒன்று நாலுமே தப்பாக இருக்கும் இல்லை ரெண்டுமே ரெண்டு கரெக்டாக இருக்கும் ரெண்டு தப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நாலு தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் நாலு தப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் ரெண்டு இருக்கும் ஆப்போசிட்டில் ரெண்டு எல்லோ இருக்கும் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் இருக்கிறத ரைட் சைடு வச்சுக்கணும் வச்சுட்டு நான் சொன்ன அந்த ஃபோர் மூவ்ஸை செய் ரைட் டவுன் லெஃப்ட் டவுன் ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்னர்ஸும் சரியாயிடும் நான் இன்னொரு வாட்டி சொல்லி காமிக்கிறேன் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் இருக்கிறத ரைட்டில் வச்சுட்டு ரைட் சைடாக லெஃப்ட் சைடோ ரைட் சைடாக லெஃப்ட் சைடு இதுதான் பண்ணணும் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ரெண்டு வந்து மேலே இருக்குது ரெண்டு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்று வந்து லெஃப்டில் வச்சுக்கணும் ஒன்று வந்து ரைட்டில் வச்சுக்கணும் பேக்கில் ஒன்று லெஃப்ட்டு ஒன்று பேக்கில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அதை ஃபோர் மோர்ஸாக பண்ணி பார்க்கணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு கார்னர் நாலு கார்னர்ஸுமே தப்பாக இருக்கிற மாதிரி வந்துடும் அப்புறமா பக்கத்து பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோ கார்னர்ஸை ரைட்டில் வச்சுட்டு மறுபடியும் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கார்னர்ஸ் எல்லாம் மேலே வந்துடும் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து எல்லோ சென்டர் கொண்டு வர போகிறோம் எல்லோ சென்டர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மேலே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு எல்லோ சென்டர் இந்த மிடில் லேயரில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேக்கில் வச்சுக்கணும் உங்களுக்கு லெஃப்டில் இருக்கலாம் இல்லை ரைட்டில் இருக்கலாம் இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் பேக்கில் வச்சுக்கணும் பேக்கில் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை செய்யணும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் அப் லெஃப்ட் சைட் அப்புறமா க்யூபை டூ டைம்ஸ் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிக்கணும் ஒன் டூ ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை செய்யணும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைட் அப் லெஃப்ட் சைட் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ சென்டரும் மேலே வந்துடும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேக்கில் வச்சுக்கணும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக கியூபை ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ஸு சால்வ் ஆகிடும் இனிமேல் என்ன பண்ணோன்னா இதை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சுக்கணும் நம்ம இது வரைக்கும் பாட்டம் அண்ட் டாப்பில் தான் வச்சுருந்தோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ரொட்டேட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த மிடில் லேயரை சால்வ் பண்ண போகிறோம் மிடில் லேயர் வந்து ரொம்ப ஈஸி அதே ஃபார்முலா அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் பட் ஆனால் இங்கே நம்ம பொசிஷனை வந்து ஒன்று எடுத்துக்கணும் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கேஸை காமிக்கிறேன் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சால்வ் நம்ம சால்வ் பண்ண கலர்ஸ் இருக்கும் மிடில் லேயரில் ஒன் ஒரே ஒரு கலர் மட்டும் சால்வ் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ரெட்டு சால்வ் ஆகிருக்கு மீதி மூணு வந்து இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாம் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம சரியான டைரக்ஷனில் பிடிச்சிருக்கணும் அது எந்த மாதிரி இந்த கார்னர்ஸும் இந்த சென்டராக ஆப்போசிட் கலராக இருக்கணும் இப்போ ப்ளூ அண்ட் கிரீன் ஆப்போசிட் கலர் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வந்து ஆப்போசிட் கலர் இல்லை நீங்கள் இந்த க்யூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ ப்ளூ வந்து இங்கே இருக்குது க்ரீன் அதோட ஆப்போசிட் சைடில் இருக்குது ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட் கலர் ஆரஞ்சு அண்ட் ரெட்டு இருந்துச்சுன்னா ஆப்போசிட் கலர் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருக்குது ப்ளூ க ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருந்துச்சுன்னா இது பக்கத்து பக்கத்து கலர் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு பக்கத்தில் இருக்குது நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் ப்ளூ வந்து ஆப்போசிட் கலர் ஸோ இந்த பொசிஷனை தான் நம்ம எடுத்துக்கணும் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம சால்வ் பண்ண கலர்ஸ் இருக்கணும் ஆல்ரெடி சால்வ் ஆன இந்த சை சைடை வந்து பாட்டமில் வச்சுக்கணும் பாட்டமில் வச்சுக்கிட்டு ஆப்போசிட் கலர் பொசிஷன் எடுத்துக்கணும் அந்த பொசிஷன் எடுத்துகிட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடப் லெஃப்ட் சைடாக அப்புறமா கியூபை ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைட் லெஃப்ட் சைடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாலு கார்னர்ஸுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாச்சும் அந்த ஃபார்முலாவை ஒரு தடவை அப்ளை பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டர் சால்வ் ஆயிடும் அப்புறமா நீங்கள் அந்த பொசிஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் சால்வ் பண்ணிடலாம் இன்னொரு கேஸும் உங்களுக்கு வரும் பார்த்திங்கனா இப்போ பக்கத்து பக்கத்தில் மாறணும் பக்கத்து பக்கத்தில் மாறினோடன அதே தான் செய்யணும் ஏதாச்சும் ஒரு சைடில் செய்யணும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் சால்வ் ஆகிடும் அப்புறமா பேசிக் கேஸ் வந்துடும் பேசிக் கேஸ் வந்தோடனே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூப் சால்வ் பண்ணுற வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்